ओम नमः शिवाय। पित्तत्तुम तन्पणी पिरत्तलाल முத்தத்து தன்பணி இல்லை முறைமையால் அத்தர்க்கு இரண்டும் அருளால் அளித்தலால் பத்தி பட்டோர்க்கு பணி ஒன்றும் இல்லையே. திருச்சிற்றம்பலம். நாம் யஜுர்வேத ருத்ரத்தை அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதில் 10வது அணுவாக்கத்தில் 7வது மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 10வது அணுவாக்கத்தில் 8வது மந்திரத்திலிருந்து பார்க்க போகிறோம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய இருக்க மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படிங்கிறதுனால நான் ரெண்டாக பிரித்து அந்த 10வது அணுவாக்கத்தில் முதல் பாதியாகவும் ரெண்டாவது பாதியாகவும் சொல்கிறேன். இது மிகவும் பலனளிக்கக்கூடிய ஒரு மந்திரம். என்ன பலன், இதனுடைய பலஸ்ருதி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்துஹி ஸ்ருதங்கர்த்த சதம் யுவானம் மிருகண்ண பீமமுபஹத்னு முக்ரம் மிருடாஜரித்ரே ருத்ரஸ்தவானோ அன்யந்தே அஸ்மன்னிவ பந்து சேனாஹ பரிணோ ருத்ரஸ்ய ஹேத்ருணக்து பரித்வேஷஸ்ய துர்மதிரகாயோ அவஸ்திரா மகவத்யஸ்தனுஷ்வமீட்வ ஸ்தோகா யதனயாய மிருடய மீடுஷ்டமசிவ தம சிவோ ந சுமனாபவ பரமே விருக்ஷாயுதன் நிதாய கிருத்திம் வசான ஆச்சர பினாகம் விப்ரதாகஹி. இதோட 10வது வாக்கத்தில் 10வது மந்திரம் முடியிறது. 10வது அணுவாக்கத்தில் 8வது மந்திரம், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸ்துஹி ஸ்ருதம் கர்த்த சதம். கர்த்த சதம் அப்படிங்கிறது தான் ஹிருதய கமல வாசியாக இறைவன் இருக்கிறார்னு அர்த்தம். கர்த்த சதிருஷே ஹிருதய புண்டரீகே சர்வதா திஷ்டந்தம் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி அப்படின்னு பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகம். ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி, அர்ஜுனா இந்த ஹிருதய கமலத்தில் பரபிரமம் தான் வசிக்கிறது அப்படிங்கிறதாக கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்ணுறார். இந்த கர்த்த சதம்ங்கிறது ஹிருதய கமல வாசியாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறத வேதம் சொல்கிறது. இந்த ஹிருதய கமல வாசியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனும் யுவானம் இளமை பொருந்தியவரும் உபஹத்னும் உக்ரம் எதிரிகளை அழிப்பதில் உக்ரத்தை உடையவரும் மிருகம்ன பீமம் சிங்கத்திற்கு ஒப்பான பயத்தை உண்டு பண்ணக்கூடியவரும் ஸ்ருதம் மிகுந்த புகழை உடையவரும் ஸ்துஹி மனமே நீ துதிக்க வேண்டும் அப்படிங்கிறதாக மனசுக்கு ஒரு உபதேசம். இந்த ஹிருதய கமலத்திலே இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம் செய். ஒரு பூஜா பத்தியிலே மிகவும் பிரசித்தமாக கேரள பூஜா பத்தியிலே இந்த ஹிருதய கமல நாதனை வழிபடுவது மிக மிக முக்கியமான ஒரு கட்டமாகும். தான் நித்தியப்படி பூஜை செய்வதற்கு முன்பாக வெளியில் இருக்கக்கூடிய ஆராதன விக்கிரகத்திற்கு பூஜை செய்வதற்கு முன்பு அல்லது பூஜை செய்யும் பொழுது இந்த ஹிருதேசத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கும் பூஜை சேர்த்தே செய்ய வேண்டும். சுவாமி நமக்குள்ளே இருக்கிறதாகத்தான் ஐதீகம். அதை உணர்றதற்காகத்தான் நம்ம வெளியில் ஒரு விக்கிரகம் வச்சு ஒரு கோவில் அமைச்சு நாம் பூஜை செய்கிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புரோட்டோடைப், ஒரு மாடலாகத்தான் நாம் வெளியில் வந்து கோவில் கட்டி ஒரு விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணுறோம். இந்த உடலே ஊனுடம்பே ஆலயம் உள்ளம் பெருங்கோவில் அப்படிங்கிறது போல இந்த ஊனுடம்பு ஆலயம், இதற்குள்ள ஜீவனே சிவமாக இருக்கிறது. அந்த ஜீவனை அறிவதற்காகத்தான் இத்தனை பிரயத்தனமும். இதை நாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். சிந்திக்க சிந்திக்க அதுவே வழி காட்டும். இதற்கு ஒருத்தர்கிட்ட போய் நிற்கணும்னோ ஒருத்தர்கிட்ட உபதேசம் வாங்கணும்னோ இல்லை. இது ஒரு சின்ன விதை தான். இந்த விதையை உள்ளே விதைச்சிட்டோன்னா விதை தன்னாலேயே வளரும். யாருமே அதை போய் என்ன பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த விதையை உள்ளே விதைக்கணும், அவ்வளோதான். திறந்து திறந்து பார்க்கக்கூடாது. ஒரு தரம் விதைச்சிட்டோன்னா அது விதச்ச மேனிக்கே இருக்கணும், அவ்வளவுதான். இறைவன் கண்டிப்பாக எல்லோருக்கும் அனுகிரகம் புரிவார். மிருடா சரித்ரே ருத்ரஸ்தவானஹா ஸ்தவானஹா துதிக்கப்படும் நீர் ருத்ரனே ஜரித்ரே அழியக்கூடிய இந்த சரீரத்திலே அழியாத சுகத்தை தாங்கள் அருள வேண்டும். இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் மாற்றத்தை மட்டுமே காண்பவையாக இருக்கின்றன. மாற்றம் இல்லாத ஒரு வஸ்து அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்த உடல் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. ஆற்றேனும் ஐயா அரணேவோ என்றென்று அப்படின்னு மணிவாசகர் சொன்னது போல, இதுக்கப்புறமும் இந்த உடம்புல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது போல, ஜரித்ரே இந்த உடல் வந்து அழியக்கூடிய ஒரு உடல், மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உடல். நரை திரை பருவம் எல்லாம் வரும். அப்போது இந்த சரீரத்தில் இருக்கும்பொழுதே அழியாத பேரின்பத்தை தாங்கள் எனக்கு அளித்து அருள வேண்டும் அப்படிங்கிறதாக வேண்டிக்கிறது. ஸ்தவானஹா துதிக்கப்படும் நீர் எமக்கு இந்த அழியும் சரீரத்திலேயே அழியாத சுகத்தை அருள வேண்டும். மிருட
உன்னுடைய சேனாகா உன்னுடைய கணங்கள் பிரமத கணங்கள் அஸ்மத் அந்நியம் எங்களை அண்டவே கூடாது. உன்னுடைய இந்த அழிக்கக்கூடியதான கணங்கள் இருக்கின்றனவே, எங்களுடைய எதிரிகளை அழிக்கக்கூடியதான கணங்கள் எங்ககிட்ட வரவே கூடாது அப்படிங்கிறதாக ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து வேதம் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறது. பரிணோர் ருத்ரஸ்ய ருத்ரனுடைய ஹேதிஹி ஆயுதம் எங்களை நகா எங்களை பரிவிருணத்து அணுகாமல் விலகி செல்லட்டும். அது வந்து துர்மதிஹி, யார் துர்மதியா இருக்காளோ, கடுமையான எண்ணம் பாப எண்ணங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் அந்த எண்ணங்களும் எங்களிடமிருந்து விலகி செல்லட்டும். அந்த கடுமையான துர்மதி இருக்கிறதே அதுவும் எங்களை அணுகாமல் விலகி செல்லட்டும். மீடுவகா வேண்டுபவர்களுக்கு வேண்டுவதை தரக்கூடிய பரமேஸ்வரன், விரோதிகளை அழிப்பதற்காக அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணட்டும், நமக்கிட்ட அது வரவே கூடாது, அதை உபயோகம் நம்மகிட்ட செய்யக்கூடாது, மற்றவர்களிட இடத்தில் அந்த ஆயுதங்கள் உபயோகப்படட்டும் அப்படிங்கிறதாக வேதம் வேண்டி கேட்டுக்கொள்கிறது. தோகாய நம்மளுடைய மக்களுக்கும் எங்களுக்கு பிறக்கக்கூடிய மக்களுக்கும், தனையாய அவர்களுடைய மக்கள் பேர குழந்தைகளுக்கும், மிருடைய இன்பத்தை அழிப்பீர்களாக. மீடுவஸ் தோகாய தனையாய மிருடைய இன்பத்தை கொடுங்கள். மீடுஷ்டம சிவதம சிவோன சுமனாபவ மனோபீஷ்டங்கள் எல்லாவற்றையுமே தாங்கள் அருள வேண்டும். நான் சொன்ன முக்கியமான மந்திரம் இதுதான். 10வது அனுவாகத்திலே 10வது மந்திரம் மீடுஷ்டம சிவதம சிவோன சுமனாபவ பரமே விருக்ஷாயுதன் நிதாய கிருத்திம் வசான ஆச்சர பினாகம் பிப்ரதாகஹி. ஸ்ரீருத்ரத்திலே ஒரு ஒரு மந்திரமும் ஒரு ஒரு பிரயோகத்துக்காக பயன்படுத்த முடியும் பயன்பாட்டில் இருக்கிறது. ஒரு ஒரு மந்திரத்துக்கும் பிரத்யேகமாக தியானம் அங்கன்யாசம் கரன்யாசம் பலஸ்ருதி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மந்திரத்தினுடைய பலஸ்ருதி ஈஸ்வர சாட்சா்காரம். யாருக்கு பரமேஸ்வரனை அவருடைய ரூபமாகவே தரிசனம் பண்ணணுமோ அதற்காக இந்த மந்திரம் மிகவும் முக்கியமான மந்திரம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். மீடுஷ்டம சிவதம சிவோன சுமனாபவ பரமே விருக்ஷாயுதன் நிதாய கிருத்திம் வசான ஆச்சர பினாகம் பிப்ரதாகஹி. அபீஷ்டங்களை அருள்வதில் அவருக்கு நிகர் அவர்தான், வேறு யாருமே கிடையாது. மீடுஷ்டம சிவதம பரம மங்களமான ஸ்வரூபத்தை உடையவர், எங்களுக்கு உங்களுடைய நல்ல மனசை மட்டுமே எங்கள் பக்கம் வைங்கோ. நக சுமனாபவ சிரித்த முகத்தோடு எங்களை பாருங்கோ, கோபமான முகத்தினுடைய எங்களை பார்க்காதீர்கள். பரமே விருக்ஷ ஆயுதம் நிதாய உம்முடைய ஆயுதத்தை மரத்துக்கு மேலே வச்சுட்டு வந்துருங்கோ அப்படின்னு சொல்கிறது. பரமே விருக்ஷ ஆயுதம் நிதாய அங்கே விட்டு விட்டு கிருத்திம் வசான கிருத்திம் வசான அப்படிங்கிறதுக்கு புலித்தோலை உடுத்தி கொண்டு, ஏன்னா சுவாமிக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னதுனால வஸ்திரமும் கிடையாதுங்கிறதுனால வஸ்திரம் இல்லாமல் வந்து விடாதீங்கோ அப்படிங்கிறதுக்காக வேதம் சொல்கிறது. கிருத்திம் வசான ஆச்சார பினாக்கம் ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு சொல்லிட்டேனே, அப்புறம் திடீர்னு கீழே வந்து எனக்கு வேறு ஏதாவது ஆபத்து வந்துடுத்துன்னா மரத்துக்கு மேலே வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கலாம், ஒரே ஒரு வில்லை மட்டும் ஏந்தி கொண்டு என் முன்னே வர வேண்டும். ஆச்சார பினாக்கம் பிப்ரதாகஹி ஆகஹி அப்படின்னா எழுந்து அருள்வீர்களாக, எழுந்தருள வேண்டும். பிப்ரது அப்படின்னா ஏந்தி கொண்டு, அந்த ஒரு அலங்காரமாக ஒரு வில்லை மட்டும் ஏந்தி கொண்டு, பினாக்கம் அப்படிங்கிறது அவருடைய வில்லு. பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கு சேர்த்து அப்படின்னு சொல்வது போல, இங்கே வந்து வெறும் புலித்தோலை உடுத்தி கொண்டு தாங்களின் கண்முன்னே வர வேண்டும் ஒரு ஸ்வரூப தியானத்தை வேதம் சொல்லுகிறது. மங்கள வடிவமாக இருக்கக்கூடியவரே நல்ல மனசோடன் கூட எங்களை பார்ப்பதற்காக தங்களுடைய மற்ற ஆயுதங்களை எல்லாம் மரத்துக்கு மேலே வச்சுட்டு ஒரே ஒரு அலங்காரத்துக்காக வில்ல மட்டும் எடுத்துண்டு சிரித்த முகத்தோட சுமனாபவன் சொல்லி எடுத்து சிரித்த முகத்தோட எங்கள் முன்னாடி வந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும். ஆகஹி கிராத மூர்த்தியினுடைய தியானம் வேடுவ மூர்த்தி போல ஒரே ஒரு வில்ல மட்டும் தரித்து கொண்டு சுவாமி நமக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதாக வேதம் இங்கே பிரார்த்தனை செய்கிறது. இந்த மந்திரத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டு வருவதனால் ஈஸ்வர சாட்சா்காரம் அடைய பெறலாம். மேற்கொண்டு விகீரித விலோஹித நமஸ்தேயஸ்து பகவஹ யாஸ்தே சஹஸ்ரபும் ஹேதயோன்யமஸ்மன்னிவ பந்துதாஹ
सहस्राणि सहस्रधाबा हुवोस्तव हेतयः तासामीशाणो भगवः प्राचीना मुखाकृधि। இதோட 10வது அனுவாகம் முடியிறது. செல்வத்தை வாரி இருக்கக்கூடியவர் விகிரித, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த வார்த்தையை ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். விகிரித விலோகித சிவந்த மேனி, லோகிதம் அப்படின்னா லோகத்தினுடைய வடிவத்தை உடைய அதனுடைய நிறத்தை கொண்டவர். விலோகித பகவஹா, பகவானே அப்படின்னு கூப்பிடுறது வேதமே, பகவானே தே உமக்கு நமஸ்காரம், உமக்கு நமஸ்காரம் உரித்தாக இருக்கட்டும் அஸ்து அப்படிங்கிறதாக சொல்கிறது. உம்முடைய தே சகசிரம் ஆயிரக்கணக்கான ஹேதயஹா ஆயுதங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ யாகா தாகா அவைகள் அஸ்மத் அந்யம் எங்களிடமிருந்து வெகு தூரமாக இருக்கட்டும். நமக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய சத்துருக்களை அழிப்பதற்காக அவை இருக்கட்டும், எங்களிடம் அவை வர வேண்டாம். பகவஹா, மீண்டும் பகவானேன்னு கூப்பிடுறது. உம்முடைய பாகவோ கைகளில் ஹேதயஹா ஆயுதங்கள் ஆயிரக்கணக்காக இருக்கக்கூடிய சஹசிராணி ஆயுதங்கள், ஆயிரம் வகையாக இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் வல்ல நீர் அதனுடைய முனைகளை, முகா அப்படின்னா அதனுடைய முனைகளை, பராச்சீனா முகாக்கிருதி எங்களை எதிர்க்காதவைகளாக எங்களுக்கு நேர வச்சுன்னு இருக்கக்கூடாது, அப்படியாக நீங்கள் செஞ்சுடுங்கோ. தா சாமீஷானோ பகவ பராச்சீனா முகாக்கிருதி, எங்களுக்கு முகமாக எங்களுக்கு அபிமுகமாக அது இருக்கக்கூடாது, எங்களுடைய எதிரிகளை அவை தாக்கட்டும், எங்களுடைய எதிரிகளுக்கு அது போய் இது பண்ணட்டும், எங்கள் பக்கம் உங்களுடைய ஆயுதங்களை திருப்பாதீர்கள் அப்படிங்கிறதாக வேண்டிக் கொள்கிறது. இதோட 10வது அணுவாக்கம் முடிகிறது. 11வது அணுவாக்கத்திலிருந்து மேல் கொண்டு பார்க்கலாம். ஓம் நமஃ சிவாய.